ஸோ என் கையில் இருக்க இந்த சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டிசி கரண்ட் தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்க போகுது, ஸோ ஏசி கிடையாது, ஸோ டிசி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட அவுட்புட் வோல்டேஜ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 20 வோல்ட்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் பேனல். சோலார் பேனலோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹை டெக்கீஸ் வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸில் பார்க்கக்கூடிய காம்போனன்ட் என்ன அப்படின்னா சோலார் பேனல். ஸோ என் கையில் இருக்க இந்த சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும், எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சோலார் பேனல் அப்படின்ட்டு இட் இஸ் நத்திங் பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். இந்த லைட் எனர்ஜியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வோல்டேஜை தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பவர் கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சோலார் பேனல்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிசி, டிசி கரண்ட் தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்க போகுது, ஸோ ஏசி கிடையாது, ஸோ டிசி. ஸோ டிசியில் என்னென்னலாம் ஒர்க் ஆகுமோ அதை மட்டும் தான் நம்ம டைரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஸோ இது டிசியில் ஒர்க் ஆகுன்றீங்க, அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் காம்பனன்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட்டில் இருக்கும், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிசியை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏசி சப்ளைஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட் ஆகட்டும் ஃபேன் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் அப்படி தான் ஒர்க் ஆகும். பட் நம்ம இங்கே பார்க்கக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சோலார் பேனல். ஸோ இந்த சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டுக்கான சோலார் பேனல். இந்த 12 வோல்ட்டுக்கான சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய லைட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிவிட்டு அந்த லைட் எனர்ஜியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டில் நம்ம கொடுப்போம். ஸோ இது அவுட்புட்டில் கொடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிசியில் நம்ம என்ன டிசி ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், டிசி லைட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ அப்புறம் மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு சோலார் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சோலார் சார்ஜர். இந்த சோலார் சார்ஜர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு அவுட்புட்டில் எடுக்கும்போது தான் கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜை அவுட்புட்டில் எடுக்க முடியும். நம்ம டைரெக்டாக வந்துட்டு சோலார் பேனல்லேருந்து அவுட்புட் எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம ஒரு சோலார் சார்ஜர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் அப்படிம்பாங்க, அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நம்ம பேட்டரியில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலேருந்து கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜை அவுட்புட்டில் எடுக்க முடியும். வாங்க இப்போ இந்த சோலார் பேனலை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சோலார் பேனலை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த சோலார் பேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி கழட்டினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரெண்டு பின் இருக்கும். ஸோ இது சோலார் பேனல், ஸோ இங்கே உள்ளே இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் செல்ஸு. ஸோ இந்த சோலார் பேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ மென்ஷன் பண்ணல அப்படின்னா நத்திங் பட் நம்ம டைரெக்டாகவே நான் செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலிகேட்டர் கிளிப் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இங்கே ஒரு கிளிப்பும் இங்கே ஒரு கிளிப்பும் நம்ம போட்டு, ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ திருப்பி வச்சுட்டு இந்த சோலார் பேனலோட இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்டினியூட்டி மோடில் ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு மீட்டர் வேலை செய்தா இல்லையான்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட்டு ரெண்டையும் வைக்கும்போது டச் பண்ணும்போது உங்களுக்கு மீட்டரில் சவுண்ட் வரணும். இப்படி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னாலே மீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். மீட்டரை பற்றின ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட அவுட்புட் வோல்டேஜ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 20 வோல்ட்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அலிகேட்டர் கிளிப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 7 வோல்ட்டேஜ் வந்துட்டு எனக்கு ஜென்ரேட் ஆகுது. சப்போஸ் இப்போ நான் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மைனஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் காமிக்கும் உங்களுக்கு, அவ்வளோதான் பெரிய டிஃபரன்ஷியேஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ மாற்றி கொடுத்துருக்கேன் அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மைனஸில் காமிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும்னா ரெட்டுக்கு ரெட்டும் பிளாக் பிளாக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம ஈஸியாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.34 வோல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் காமிக்குது சரிங்களா. ஸோ இப்போ இந்த 7.34 வோல்ட் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனலில் ஜென்ரேட் ஆகிருக்கிறது. இப்போ இந்த சோலார் பேனலோட அவுட்புட் நான் குறைக்கணும் அப்படின்னா கையை வச்சு மூடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ராப் ஆகுது.
சரிங்களா. அதாவது இந்த ரூம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸால வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியால நமக்கு அவுட்புட்ல வோல்டேஜ் நமக்கு கிடைக்குது. ஸோ எப்போ நான் கையை வச்சு மூடணும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஜென்ரேஷன் கம்மியாக இருக்குது. இதே நான் இந்த சோலார் பேனலில் இருக்கக்கூடிய ஃபுல் இதையும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கையை வச்சு நான் மூடிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க அவுட்புட் இப்போ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை வச்சு பாருங்க நான் இவ்வளோ தூரத்துக்கு மூடிருக்கேன் உங்களுக்கு அதுக்கே எப்படி ஆகுது. இப்போ நான் வந்துட்டு இந்த சோலார் பேனலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மூடி காமிக்கிறேன். ஸோ இந்த கிளாத் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சு நான் மூடிடுறேன். இங்கே பாருங்க அவுட்புட் வோல்டேஜ் பாருங்க அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுது இல்லைங்களா. ஸோ இப்போ இது நான் எடுத்துடுறேன் பாருங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் ஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி சோலார் பேனல் வோல்டேஜாக நமக்கு கொடுக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் சோலார் பேனல். சோலார் பேனலோட அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைட் எனர்ஜி வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடரேட்டான பீரியடில் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹை வோல்டேஜை அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். எப்படின்னா ஸோ வேரியஸ் ஆம்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோலார் பேனல் கிடைக்குது. ஸோ அந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலான பீரியடில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட் மீன் ஒரு வெயில் சீசனை தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வின்டர் சீசன் ஆகட்டும் இல்லை ரைனி சீசன் ஆகட்டும் அந்த மாதிரியான பீரியடில் கூட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லிமிட்டடான வோல்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக அவுட்புட்டில் எடுத்து அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி ஸோ அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம ஆம்ப்ஸ் ஜாஸ்தியான கூடிய ஒரு சோலார் பேனல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அவுட்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது அட்வான்டேஜஸ் இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது ரெகுலராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டைரெக்டாக சோலார் பேனல் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம கன்சியூம் பண்ணிக்கவே முடியாது. பிகாஸ் சோலார் சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் பீக் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஜென்ரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோலார் பேனலை நம்பி மட்டுமே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சோலார் பேனல்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கிரிட்டோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட்ல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆஃப் கிரிட்னா என்ன ஆன் கிரிட்னா என்னன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்று கிடையாது. ஆன்கிரிட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சோலார் பேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவியோட கனெக்ஷன் பண்ணி நம்ம ஈவியிலேருந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீதமான சோலார் பேனலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரீடிங் வந்திருக்கோ ஸோ அந்த ரீடிங்கை மைனஸ் பண்ணி விட்ருவாங்க. பட் ஆஃப் கிரிட் அப்படின்ற போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவிக்கே நம்ம போத்தவில்லை. டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலேருந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி பேட்டரியிலேருந்தே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டு ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் கிரிட்ல இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். சின்ன சின்ன இதுக்கு நம்ம ஆஃப் கிரிட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோலார் சார்ஜர் தட் மீன்ஸ் ஃபோன் சார்ஜர் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் சார்ஜருக்கு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் போகவே முடியாது. ஸோ ஆன் கிரிட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ ஆஃப் கிரிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனலை பற்றின வீடியோ. ஸோ சோலார் பேனலை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மல்டிமீட்டரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோலார் பேனலோட அவுட்புட் நம்ம பார்க்குறது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இதை பற்றி போட்டிருப்போம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ரிலேட்டட்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் உங்கள் காலேஜஸில், ஸோ அப்படின்னா மறந்துடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். தேங்க்யூ.